ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவார்டர் அப்படின்ட்டு ரீசெண்டாக நான் ஒரு 2 வீக்ஸாக ஒரு ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸியாக மணி வந்து ஏர்ன் பண்ண முடியுது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஆஃபர் வால்ஸ் இருக்குது. இதில் வந்துட்டு நமக்கு தேவையான ஆஃபர் வாலில் போயிட்டு ஜஸ்ட் அந்த ஆப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் மேபி ஒரு 400 கிட்ட வந்து நான் பே அவுட் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு டியூட்டோரியல் மாதிரி பண்ணலான்னு நினச்சேன். ஓகே, இப்படி வந்து நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் அந்த சர்வீஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மெத்தடுக்கு போய்க்கோங்க. போயிட்டு வந்து நீங்கள் இந்த இன்ஸ்டால் ஆப்பில் போயிட்டு நான் இப்போ வந்து இந்த ஆப் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக வந்து ப்ளே ஸ்டோருக்கு வந்து உங்களை போயிடும். டைரெக்டாக நீங்கள் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு வந்து கொடுத்தா போதும். இது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சர்வேஸோ எது சர்வேன்னு வரும், அந்த சர்வேஸ்லாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணாதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதுவும் மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்ம கடைசியாக முடிக்கிறப்போ வந்துட்டு பாயிண்ட்ஸ் கொடுக்காமல் போயிடுறாங்க. அது வந்து நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இது ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதில் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து சிம்பிளாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த நான் வந்து அதனால் அதை மட்டும் வந்து ஹைட் பண்ணியிருப்பேன், ரெஜிஸ்டர் வந்து பண்ணேன். இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா 7 பாயிண்ட் 11 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.7, அதாவது 75 பைசா வரும். அப்போ 10 பாயிண்ட்ன்றப்ப நமக்கு வந்து 7 ரூபா சம்திங் வரும், 8 ரூபாய்கிட்ட வந்து வரும் இந்த ஆப்புக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். பின்னாடி வந்து பாஸ்வேர்ட் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பை பற்றி கொஞ்சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்கு. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மேபி வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ரான்சாக்ஷன் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணலாம். ரெக்வஸ்ட் பண்ணால் வந்து கண்டிப்பாக வந்து மணி அனுப்பிடுறாங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் 1 ஹவர் தான் டிலே ஆகும். 1 ஹவர் டிலே ஆனதுக்கப்புறம் நீங்கள் அதை ரெக்வஸ்ட் வந்து சப்மிட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்துட்டு அந்த இது வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து உங்கள் ஆப்பில் வந்து இதாயிரும், ரோல் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட அந்த ஆப்பில் வந்து முடிச்சுட்டு லைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து போய் பார்க்கலாம் வந்துட்டு அது என்னது பாயிண்ட் வந்து ஏறிருக்கேன் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எனக்கு 2 ருபீஸ் தான் இருந்துச்சு, இன்னும் எனக்கு பாயிண்ட் ஏறலை. அப்படி பாயிண்ட் ஏறலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சப்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும். நீங்கள் எந்த ஆஃபரில் முடிச்சிங்களோ அதில் வந்து இருக்கும். அதில் சப்போர்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து வெயிட் 58 மினிட்ஸ் பிஃபோர் சப்மிட்டிங் ஏ ரெக்வஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யூ கேன் சப்மிட் அ ரெக்வஸ்ட் அப்படின்னு வந்து வரும். அப்போ வந்து நீங்கள் வந்துட்டு சிம்பிளாக வந்து போயிட்டு வந்து ரெக்வஸ்ட் கொடுங்க. அதுக்கும் நான் செப்பரேட்டாக வீடியோ போடுவேன். அதுக்கு வந்து நான் உங்களுக்கு ஐ கார்டில் வந்து லிங்க் தரேன். நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஈஸியாக அதாவது ஈஸியான மெத்தடில் தான் இருக்கும். அதையும் நீங்கள் வந்து பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இதில் வந்து கேம் ப்ளே பண்ணியுமே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஆனால் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம், ஏன்னா இப்போ இருக்க கேமே வந்துட்டு இன்னும் நிறையா பாயிண்ட்ஸில் வந்துட்டு நிறையா கம்மியான லெவல் முடிக்கிற மாதிரி வரும். இப்போ வந்து எனக்கு அந்தளவு கேம்ஸில் வந்துட்டு பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கல, அதனால் நான் வந்து ப்ளே பண்ணல. ஓகே, இப்போ வந்து நான் உங்களுக்கு இன்னும் லைவ் வாஷ் ஓப்பனில் பார்த்திங்கனா அதனால் வந்துட்டு வேறு ஒரு ஆப் வந்து ஏற்றி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஏட் ஆஃபர் வால் வந்து போயிருக்கோம். இந்த ஆஃபர் வாலில் வந்துட்டு நான் ஆல்ரெடி இந்த போர்ட் கிங்ஸ் வந்து முடிச்சிருந்தேன். ஆல்ரெடி போட்டிருந்தாங்க இந்த போர்ட் கிங்ஸ் வந்து நான் ஆல்ரெடி முடிச்சிருந்தேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இந்த ஜி பை அப்படின்ற வந்து ஆப் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது மட்டும்தான் வந்து 14 பாயிண்ட் தராங்க. அது கூடவே வந்துட்டு இன்ஸ்டால் அண்ட் ரெஜிஸ்டர் மட்டும்தான் இருக்குது. இன்னும் வந்து சொல்லிக்கிறேன், நீங்கள் வந்துட்டு ஒரே ஆப்பை வந்து திரும்ப திரும்ப ஏற்ற முடியாது. அதுவும் இல்லாமல் இதில் இருக்க ஆப்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் வந்து ஏற்றிருந்தீங்க அப்படின்னா திரும்ப, அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஒரு இந்த ஆப் வந்து வச்சுருந்து டிலீட் பண்ணிட்டு இப்போ வந்து அந்த ஆப்பை திரும்ப ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்காது. நீங்கள் வந்துட்டு அந்த ஆப் ஒரு ஆப் வந்து ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் முன்னாடி ஏற்றிருக்கவே கூடாது. ஓகே நண்பா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் ஜிபேன்ற ஆப் வந்து நான் இது வந்து இதுவரை டவுன்லோட் பண்ணது இல்லை, அதனால் வந்துட்டு இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதுவும் இல்லாமல் வந்துட்டு ஆப்போட எம்பிஸுமே வந்து பார்த்திங்கன்னா 10 MB 11 MB அந்த அளவு தான் இருக்கும். நீங்கள் வந்து அது நெட்ஒர்க்கும் வந்துட்டு அவ்வளோவா போகாது. ஓகே, இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டாச்சு. இது வந்துட்டு ஜிபேன்ற ஒரு ஆப். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ண சொல்லியிருந்தாங்க. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், ஏன்னா லாஸ்ட் ஆப்பே வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணுறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஆனால் வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரெஜிஸ்டர்லாம் பண்ணி கரெக்டாக தான் பண்ணேன். உங்களுக்கு வந்து அந்த கங்க்ராச்சுலேஷன்ஸ்ன்ற மெசேஜ் மட்டும் வந்து காட்டியிருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த 2 ருபீஸ் இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 12.75 வந்து காட்டும். ஏன்னா எனக்கு வந்து அந்த ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான லிங்க் வந்துட்டு ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து இந்த 14 பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆயிருக்கு. 14 பாயிண்ட்ஸுன்றது 0.75 எல்லாம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, அது எவ்வளோன்னு தெரில. அது வந்து 10 ரூபா 11 ரூபா கிட்ட வந்து வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த 2 ரூபா இந்த இடத்துல வந்து 12 ரூபா வந்திருக்கு.
ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆப் வந்து நீங்கள் ஒன்ஸ் அந்த பாயிண்ட் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த ஆப் டெலீட் பண்ணிக்கலாம். இன்னும் எனக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவில் அந்த ஆப்போட பாயிண்ட் வந்து கிரெடிட் ஆகலை, அதனால இன்னும் நான் டெலீட் பண்ணலாம். நீங்கள் வந்துட்டு கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா நானுமே டெலீட் பண்ணுவேன், நீங்கள் இந்த மாதிரி டெலீட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்மே அந்தளவுக்கு பிடிக்காது, அதே மாதிரி உங்களுக்கு மணியும் வந்து கிரெடிட் ஆகிருக்கும். அந்த மாதிரினால தான் சொல்கிறேன் இந்த ஆப் வந்து கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, மற்ற ஆப்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த ஆப் கொஞ்சம் ஜென்யூனாக ஈஸியாக இருக்குன்றதுனால இதை சொல்லியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா பே அவுட் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. பே அவுட்டோட லிஸ்ட்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் வந்துட்டு ப்ரொஃபைலில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து நான் அந்த ஹைட் பண்ணிடுவேன், அந்த ஜோக்கர் பண்ணில் வச்சு ஹைட் பண்ணிடுவேன். நீங்கள் வந்துட்டு ஹைட் போயிட்டு அந்த இடத்துல வந்து உங்கள் ப்ரொஃபைலில் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுவரை நீங்கள் எவ்வளோ பாயிண்ட்ஸ் சேர்த்துருக்கீங்க, எவ்வளோ காசு வந்து நீங்கள் ரிடீம் பண்ணலாம் எல்லாமே காட்டும். அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா எப்படி வித்ட்ரா பண்ணுறதுனா அந்த மணிக்கு இந்த பக்கம் ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 10 ரூபீஸ் இருந்தாலே வித்ட்ரா பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபீஸ் வரையும் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். 2 to 1 day, 1 to 2 days வந்துடும். நேற்று வந்து நான் அதாவது நேற்று நான் ஆல்ரெடி ஒரு பே அவுட் வந்து போட்டிருந்தேன் 50 ரூபீஸ்க்கு. அதோட இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு அதோட ப்ரூஃப் வந்து காட்டியிருக்கேன். அதாவது 50 ரூபீஸ்னு சொல்லிட்டு அந்த ஆப்போட நேம்லேயே வராது, ஆனால் டிஃப்ரெண்ட் ப்ரைவேட் லிமிட்டட் மாதிரி டிஃப்ரெண்ட்டில் வரும். ஆனால் வந்து நீங்கள் எவ்வளோ ருபீஸ்க்கு வந்து வித்ட்ரா போகிறீங்களோ அந்த ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஆப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து கொடுக்குறேன். போயிட்டு வந்து இந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ப்ரோமோ கோட் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ரோமோ கோட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க ப்ரோமோ கோட் வந்து நான் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை ஃப்ரம் கேம் சண்டி. பாய்.